हाय एंड हेलो फ्रेंड्स वेलकम बैक टू रूबेस पेट जोन இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம இத்தனை நாள் வீடியோல வந்து ஒரு புறாக்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்போம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு மூணு புறாக்களை காட்டி இந்த புறாக்களோட ரெக்கை அதோட பாடி அதோட ஐசைன் அதோட கால் எல்லாத்தையும் காட்ட போறேன் இந்த புறாக்களை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல இந்த புறாக்களை பத்தி என்ன தோணுது இந்த புறாக்கள் எப்படி பறக்கும் இந்த புறாக்கள் வந்து எந்த மாதிரி குணாதிசயங்கள்ல இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவை கொண்டு போகலாம் இது ஒரு டிஃபரெண்டா நம்ம வந்து ட்ரை பண்ணலாமே இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாக் தலப்பொறியில இருக்கிற ஒரு புறா இந்த புறாவுடைய ரெக்கையை காட்டுறேன் ஆனா இந்த புறா வந்து பறக்குமா பறக்காதா இந்த புறா எப்படி பறக்கும் இந்த புறா எந்த கிளைமேட்ல பறக்கும் அதெல்லாம் சொல்ல போறது இல்ல அதுக்கான ஆன்சர் நீங்க தான் சொல்ல போறீங்க இப்போ இந்த புறாவை நான் க்ளோஸ் அப்ல வந்து காட்டுறேன் உங்களுக்கு எல்லாரும் பாருங்க அதோட மண்டை கட்ட பாருங்க புறாவோட மண்டை கட்டு அந்த புறாவோட பிக் பேட்டில் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ இது செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த புறாவோட ரக்கை அந்த புறாவோட ரக்கை அந்த புறாவோட ரக்கை வீதி அந்த புறாவோட ரக்கை நீளம் அப்புறமா அந்த புறாவோட அந்த ரக்கை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா பாருங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ரக்கை இந்த ரக்கையும் நீங்க பார்த்துச்சிங்க அப்புறம் இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாடி புறா அப்படி சொல்லலாம் சிங்கிள் பாடி புறா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு எதுக்காக இது அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹை ஃப்ளையரை வந்து தீர்மானிக்கிறது எப்படி ஒரு ஹை ஃப்ளையர் எப்படி பாத்து எடுக்கணும்னு கேக்குறீங்க இப்போ இதெல்லாம் நான் காட்டும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்புறமா இந்த புறாக்கள் எப்படி பறந்திருக்கு இந்த புறாவோட விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியும் அப்ப அத நான் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனாக கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புறாவுடைய கால் இது வந்து கட்டைக்கால் தான் இந்த புறா வந்து கட்டைக்கால் அந்த காலோடைய அந்த இதை பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பேர்டு இனி உங்களுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு மூணு பேர்டை பார்க்க போகிறோம் இது ஒரு பேர்டு இன்னும் ரெண்டு புறாக்கள் நான் காட்டுறேன் செகண்ட் பேர்டு நான் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் பேர்டு நான் அந்த ஜாக்கோடைய ஐசைனை காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன் இந்த பேர்டோட ஐசைனை காட்டிட்டு அந்த ஐசைனையும் காட்டுறேன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரெண்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கீரி பேர்டு இது வந்து ஒரு கீரி பேர்டு சப்ஜா பேஸ் பேர்டு தான் இந்த பேர்டு இதுலேருந்து சிக்ஸ் வந்து நமக்கு சப்ஜா வேரியண்ட்லேயும் இறங்கும் கீரி வேரியண்ட்லேயும் இறங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மெயின் டாமினன் ஜீனா வந்து நமக்கு வந்து இந்த ஜீனி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதோடைய மண்டைக்கட்டை பாருங்கள் இந்த புறாவோடைய மண்டைக்கட்டை பாருங்கள் இது வந்து ஒரு மெயில் பேர்டு இந்த புறா எப்படி இருக்கும் அதாவது இந்த மாதிரி உள்ள புறாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்களே ஒரு இதாக பார்த்துங்க அதாவது ஜஸ்ட் வந்து புறாக்களை பார்த்துலாம் கணிக்கின்றது வந்து ஒரு ஒரு டாஸ்க் தான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ அப்படி சொல்லலாம் இதில் ஆக்சுவலாக வந்து லைவ் செக்ஷனாக நம்ம பண்ணணும் நமக்கு லைவ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம வந்து இந்த மாதிரி கேட்குறோம் இதோடைய பீக் வாட்டியில் பாருங்கள் அந்த புறாவோடைய பீக் வாட்டியில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்போது அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி அப்படின்றத பாருங்கள் அப்புறம் இந்த புறாவுடைய அந்த பாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாடியை பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த புறாவுடைய ரெக்கையும் காலையும் காட்டுறேன் இதெல்லாம் வந்து ரெக்கையை கட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த புறாவுடைய ரெக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதோடைய அந்த ரெக்கை இதையும் பாருங்கள் வீதியையும் பாருங்கள் அதே மாதிரி உள் இந்த உள் கூட்டுறக்கையும் பாருங்கள் இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து சூட் அப்படின்னு சொல்லுவோம் உள் சூட் அப்படின்னு சொல்லுவோம் மோஸ்ட்லி இந்த மாதிரி புறாக்கள் வந்து நிறைய பேர் பிடிக்காது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைக்கவும் மாட்டாங்க இல்லை நிறைய ஃபால்ட் உள்ள புறாக்களும் இருக்குது நல்ல புறாக்களும் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில லைன் புறாக்களுக்கு இந்த மாதிரி வந்து காலில் உள் சூட் இருக்குது இந்த புறாக்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பறக்கிற புறாக்களும் இருக்குது இப்போ இந்த புறாக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புறாவில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க இப்போ இந்த புறாவோடைய ஐசைனை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் அதாவது சன்லைட் இல்லை நான் வந்து ஈவினிங் தான் எடுக்கிறேன் இந்த வீடியோ ஏன்னா டைம் இப்போ தான் கிடச்சிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு ஃபேட் அடித்தது அதோடைய அந்த பியூப்புளில் இருந்து அந்த ஐரிஸ் ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லைன் அடிச்சிருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாவோடைய இது எப்படி இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி புறாக்களை விரும்புவீங்களா இல்லை இந்த விரும்ப மாட்டீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி புறாக்கள் பிடிக்குமா பிடிக்காது அதை பற்றின இதுதான்
இப்போ உங்களுக்கு அந்த ஜாக்கோடைய இதை எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த கீரியை பார்த்தீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக், இதோடைய கண் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு சன்லைட்டில் வச்சு காட்டினா நல்லா ஒரு சிறந்த ஒரு ஐசைனு. இந்த புறாவோடைய அந்த லேயர் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சுஸ் இல்லைனா வந்து ஆரஞ்சு டு எல்லோ ஃபேடு அப்படின்னு சொல்லலாம். இந்த புறாவோடைய அந்த கண்ணோட்டமும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த புறா ரெண்டையும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ரெண்டு புறாக்களையும் நான் எடுத்து காட்டுறேன். இது வந்து அந்த ஜாக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரி. இப்போ உங்களுக்கு மூணாவதாக ஒரு பேர்டு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ காட்ட போகிறேன். அந்த புறாக்களையும் பார்த்துட்டு இந்த மூணு புறாக்களில் உள்ள வேறுபாடுகள், இந்த புறாவுடைய ரெக்கைகள் எப்படி இருக்குது, இந்த புறாவுடைய மண்டைக்கட்டு எப்படி இருக்குது, இந்த புறாவுடைய கண் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி புறாக்களை வச்சுருப்பீங்களா வைக்க மாட்டிங்களா, இந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து இதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கதங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து கதங்கா ஜாம்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெளுத்த ஜாம்பா மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு நல்ல கலரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளையராக நிறைய பேருக்கு விரும்புகிற கலர் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு ஹை ஃப்ளையர் புறா. இந்த புறா வந்து எப்படிப்பட்ட புறா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புறாவுடைய மண்டே க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஐசைன் எல்லாத்தையுமே காட்டுறேன். இப்போ இந்த புறாவுடைய அந்த ஐசைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரஞ்சு எல்லோ ஸ்பேட் அடித்தது தான், அதாவது சன்லைட் இருந்தால் கிளியராக காட்டலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க்னஸில் அதோடய பீப்புளில் அந்த எஸ்ட்ராக்ஷனோட தான் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான இது இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இந்த புறாவுடைய மண்டைக்கட்டி. இப்போ இந்த மூணு புறாவுடைய மண்டைக்கட்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புறாவுடைய ரெக்கையை பாருங்கள். இந்த ரெக்கையை இதை பாருங்கள், இந்த ரெக்கை வீதி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையோடைய இது எல்லாத்தையும் பாருங்கள். அந்த கேப்பு அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கூட்டு ரெக்கைகள் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இந்த புறாவுடைய காலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புறாவுடைய அந்த காலோடைய அந்த இது எப்படி இருக்குது, அந்த புறாவுடைய கால் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள புறாவுடைய கால் எப்படி இருந்துச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மூணுமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் உள்ள புறாக்கள். இந்த மூணு புறாக்களையும் நான் அதனால தான் வந்து இந்த வீடியோவில் எடுக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு நல்ல புறா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு பேர்டு அப்படின்னு சொல்லலாம். அக்ரெசிவ்னா இந்த புறா வந்து ரொம்ப திரு திருன்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு புறா. சிம்பிள் ஒரு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு மூணு புறாக்களை காட்டணும். இந்த மூணு புறாக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புறாக்களை பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை ஏன்னா வந்து உங்களுக்கு தோன்ற ஐடியாஸ் வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.